எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பஞ்சவடி அந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் சரிங்களா. இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஏக்கர் நிலப்பரப்பில் என்பது அமைஞ்சிருக்கு. கரெக்டாக தெற்கு பார்த்துருப்பது போல, அதாவது ஆஞ்சநேயர் பார்த்தானே பார்த்தீங்கன்னாலே பொதுவாக வந்து தெற்கு பார்த்துருப்பது போல தான் இருப்பார். இவரும் அதே போல தெற்கு பார்த்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் சொல்லப்படுது சரிங்களா. இதில் வந்து அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 அடி திருமணி அந்த உயர அளவு கொண்ட அந்த அதாவது மூலவர் சிலை என்பது ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை வச்சிருக்காங்க. 36 அடி வந்து உயரம் கொண்ட அமைப்பு. இதோட அந்த கோயில் கோபுரம் அதாவது விமானம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 அடி உயர விமானம் என்பது இருக்கு. அந்த விமானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கலசமும் 5 அடி கலசம் சரிங்களா. இது போல அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் சரிங்களா. இந்த ஸ்தலத்தை வந்து எப்படி கட்டினாங்க, இதனுடைய இதனுடைய எப்படி வந்து உருவாச்சு, இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் என்பது இருக்கு. அது குறிப்பாக ஒரு அதாவது குறிப்பாக ஒரு கதை வந்து சொல்லுவாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல வந்து ரிஷிகளும் ஞானிகளும் வந்து மற்றவங்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மற்றவங்க பல விதமான நல்லதுகள் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல. இந்த இடத்த இதை வந்து யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரமணி அண்ணா அப்படின்ற ஒரு அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது போல பிரசனம் இது போன்ற விஷயங்கள்லாம் பார்ப்பாரு. ரமணி அண்ணான்றவர் அவர் போட்ட தேவ பிரசனத்தில் என்ன தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல வந்து ரிஷிகளும் ஞானங்களும் மற்றவங்களும் வந்து உபதேசம் செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவர் தேவ பிரசனத்தில் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வந்து பிரம்மாண்டமாக வந்து அனுமருக்கு வந்து கோவில் கட்டணும், கோவில் கட்டி வந்து ஏன்னா ரிஷிகளும் ஞானிகளுமே வந்து உபதேசம் செஞ்சுருக்கிறாங்கன்றதுனால கோவில் கட்டணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிறுதாமூர் அதாவது சிறுதாமூர் என்ற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 டன் அதாவது 150 டன் எடையுள்ள ஒரு கல் ஒரு கருங்கல் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மூலவர் சிலையை வச்சு கட்டியிருக்காங்க, பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க சரிங்களா. அந்தளவுக்கு பிரசித்திப்பட்ட ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் கருதப்படுது. இதில் நிறைய பேருக்கு சன்னதி என்பது இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு பிரசித்திப்பட்ட ஒரு சன்னதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது ராமர் சீதை லட்சுமணன் பரதன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்ருகன் இவங்க 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தனியாக ஒரு இடத்துல வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ பல்வேறு விதமான விஷயம் என்பது இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் சொல்லப்படுது. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு இந்த பேர் வந்ததுக்கான காரணம் அப்படின்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா அதாவது ராமர் வந்து சீதையை தேடி வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு செல்லும் போது என்ன பண்ணார்னா பாலம் கட்டி தான் சென்றார்ன்றது தெரியும். ராமேஸ்வரத்துக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேது சமுத்திரம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாலம் கட்டி அங்கே இலங்கைக்கு போய் சீதையை காப்பாற்றினார் அப்படின்ற விஷயம் தெரியும் நமக்கு எல்லாருக்கும். அந்த பாலம் கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீலன் சரிங்களா. நலன் மட்டும் நீலன் ரெண்டு பேர் வந்து முக்கியமாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பாலம் கட்டுவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்க. அந்த பாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சரிங்களா. அந்த பாலத்தில் கட்டப்படக்கூடிய அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும் கல்லாக சொல்லப்படுது. அந்த கல் இந்த பஞ்சவடி இந்த அனுமருடைய திருத்தலத்தில் வச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு பிரசித்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கு. ஒரு தீர்த்த கணர் இருக்குது. அந்த இவ்வளவு பல்வேறு விதமான விஷயம் என்பது இருக்கு. குறிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்ற பேர் வந்ததுக்கான காரணம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்பது இருக்கு. அதாவது ராமரும் ராவணனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் என்பது செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த போர்ல என்ன நடக்குது, ராமர் ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இழந்துடுறாரு. அந்த நிராயுதபாணியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராமர் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ராவணனை சாவடிக்க கூடாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னா ராவணன் இன்று போய் நாளை வா அப்படின்ற விஷயம் ஒரு வார்த்தை சொல்றாரு சரிங்களா. ராவணன் பண்றான் அதையும் கேட்டுட்டு போயிடறான். ஆனா திருந்தாம என்ன பண்றாரு, ராவணன் என்ன பண்றாரு நம்ம அதாவது நீ ராவணன் திருந்தணுன்றதுக்காக தான் ராமர் அதை அனுப்பிச்சு வச்சாரு. ஆனா ராவணன் என்ன பண்றாரு அது திருந்தாம அதாவது மயில் ராவணன் அப்படின்ற ஒரு அரக்கங்கிட்ட போய் அவனோட உதவி கொண்டு மீண்டும் போருக்கு என்பது ராமருடைய போருக்கு என்பது வராரு. அப்படி வரும்போது என்ன நடக்குதுன்னா அந்த மயில் ராவணன் என்ற அரக்கன் என்ன பண்றாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம் வளர்த்துறாரு. அந்த யாகத்துல என்ன நடக்குது, அந்த யாகத்துல ராமரை லட்சுமணி அழிப்பதற்காக அந்த யாகம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு யாகத்தை நடத்துறாரு. இந்த யாகத்தை நடத்துறதை அறிந்த விபீஷன் என்ன பண்றாரு, ராமர்கிட்ட சொல்றாரு இந்த யாகம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மயில் ராவணன் என்ற ஒரு அரக்கன் ராவனோட சேர்ந்து ஒரு யாகத்தை நடத்துறான், இந்த யாகத்தை பண்ணாங்களா உங்க ரெண்டு பேரும் அழியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி விபீஷன் என்ன ராமர் கிட்ட சொல்றாரு. இதை அறிந்த ராமர் என்ன பண்றாரு, அனுமர் அனுப்புறாரு சரிங்களா. அனுமர் அனுப்பி இவர் அனுமர் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய 4 பக்கத்து சக்திகளை வாங்கி அந்த அதாவது அந்த மயில் ராவணன் அப்படின்ற அரக்கன் அழிக்கிறதுக்காக புறப்படுறாரு. அந்த நாலு பேர் யார் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அயக்ரீவர் என்ற ஒருத்தவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் சரிங்களா, அயக்ரீவர் நரசிம்மர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருடர், அதுக்கப்புறம் வராகர். இந்த 4 பேருடைய ஆற்றல்களை அனுமர் பெறாரு. அதனால தான் இந்த 4 பேர் இவரத்தை சேர்த்து 5 பேர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்ற உருவம் பெற்று மயில் ராவணன் அப்படின்ற அரக்கன் அழிக்கிறாரு. இதனால தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்ற பேர் வந்திருக்கு. அந்த ஒரு அமைப்பு
தான் இந்த கோயிலே வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு வந்து நீங்க வழிபட்டீங்கன்னா குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அதாவது நான்கு பேரோட அனுமரையும் சேர்த்து ஐந்து பேரோடைய ஆற்றல் என்பது கிடைக்கிறது. குறிப்பா அனுமர், வராகர், அயக்ரீவர், நரசிம்மர், கருடன் இவங்களோட ஆற்றல் கிடைக்கிறது. குறிப்பா கருடனோட ஆற்றல் கிடைச்சதுன்னா நல்ல ஒரு மன வலிமை பெற முடியும். அயக்ரீவர் ஆற்றல் கிடைச்சுன்னா நல்ல ஒரு படிப்பறிவு, நல்ல ஒரு படிப்பு, அறிவாற்றல் இது போன்ற விஷயங்கள் பெற முடியும். நான் நரசிம்மர் ஆற்றல் பண்ணா மன வலிமை இது போல விஷயங்களா கூடும். அதுக்கப்புறம் வராகர் ஆற்றல் படிச்சுன்னா இது போல எல்லா விதமான எதிரிகளை வீட்டக்கூடிய தன்மை இருக்கும். அது போல அனுமரம் இது போல பிரசித்திப்பட்ட ஸ்தலமா இருக்கனால இந்த ஸ்தலத்துக்கு வந்து வாங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சவடி என்ற ஊரில் இருக்கக்கூடிய பிரசித்திப்பட்ட ஸ்தலம் பஞ்சவடி ஆஞ்சநேய ஸ்தலம். சரி, நன்றி, வணக்கம்.